இந்த வீடியோவில் ஜாவாக்கும் பைத்தானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நீங்கள் ஜாவாக்கும் பைத்தானுக்கும் டிஃப்ரென்ஸ் கூகுளில் அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா, ஜாவா இஸ் ஏ கம்பைல்டு லாங்குவேஜ்னு வரும், கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரும், பைத்தான் வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு வரும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான், கம்பைல் லாங்குவேஜ்னா வந்து நம்ம அதை ரன் பண்ணும்போது கம்பைல் பண்ணும்போது நம்மளுக்கு மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகும். பட் வந்து ஜாவா நீங்கள் ரன் பண்ணுறீங்க அது வந்து என்ன ஆகும்னா, மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகி தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு இதாகும். பட் பைத்தான் அந்த மாதிரி ஆகாது, பைத்தான் வந்து மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகாது. அதனால தான் என்ன பண்ணுறோம், இது வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். பட் ரெண்டே கம்பேர் பண்ணும்போது நம்ம மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகினா தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது பெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா ஜாவா தான் இப்போ பெஸ்ட். ஸோ அதனால தான் என்ன பண்ண விட்றோம்னா, நிறைய பேர் வந்து ஸ்டில் வந்து ஜாவா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு, வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் பிளேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாவா வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து ஜாவாக்கும் பைத்தானுக்கும் இருக்குது. இப்போ பைத்தான் வந்து மேக்ஸிமம் என்ன இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏஐ அப்புறம் ஐஓடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பைத்தான் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாவா படித்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். எடுத்தோன்னே நீங்கள் வந்து பைத்தானில் இப்போ ஏஐ ப்ராஜெக்ட் அப்புறம் ஐஓடி ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ண முடியாது. பிஃபோர் தட் வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் டெவலப்மெண்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களை என்ன பண்ண முடியும்னா ஃபர்தராக வந்து போக முடியும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜாவா பற்றி படிங்க. ஸோ ஜாவில் நீங்கள் இப்போ ஊப்ஸ் கான்செப்ட்லாம் சி ப்ளஸ் ப்ளஸில் படிச்சிருப்பீங்க. ஊப்ஸுங்க கான்செப்ட்னா ஒரு ஜென்ரலான கான்செப்ட், அது படித்தால் உங்களுக்கு என்ன வரும்னா ப்ரோக்ராமிங் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ பைத்தானில் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை பற்றி செஞ்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதெல்லாம் வெப்சைட்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவாவில் இருக்குது, ஜாவாவில் ஸ்ப்ரிங் இருக்குது, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து நம்மளுக்கு பிஹெச்பி, அந்த பிஹெச்பி லாராவல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜாவா வந்து என்னென்னா, ஜாவா பைத்தான்லாம் என்னென்னா ஒரு பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதில் வந்து நம்ம பைத்தான் ஜாவாக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு போட்டிருக்கோம், இது வந்து கம்பைல் லாங்குவேஜ். அப்புறம் உங்களுக்கு இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, டெஸ்க்டாப் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு, மொபைல் ஆப் இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜாவா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பைத்தான் வந்து மிஷின் லேர்னிங், மிஷின் லேர்னிங்னா என்னென்னா வந்து ஐஓடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சின்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவாக்கும் நம்ம இதுக்கும் பார்க்கும்போது, இப்போ இதோட சின்டெக்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு லைனில் அந்த மாதிரி இருக்கும், ஒரு அவுட்புட் எடுக்கிறது, ஒரு அடிஷன் போனால் ஜஸ்ட் நம்ம ஒன்லைன் எழுதுனா போதும். பட் வந்து இதெல்லாம் வந்து நம்ம மோர் கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும், மோர் கோட் மீன்ஸ் நிறைய கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஜாவாவில். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வந்து ஸ்டாபிலிட்டி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் தட் வந்து உங்களுக்கு தேரியா நீங்கள் படிக்கிறத விட உங்களுக்கு தேரியா பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஜாவாக்கும் பைத்தானுக்கும் எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து சத்தியமாக புரியவே புரியாது. அதனால் என்ன பண்ணுங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் பற்றி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் லெவலில் பிகினிங்கில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாவா பற்றி படிங்க. பைத்தான் வந்து நம்மளுக்கு எடுத்தோம்னா வந்து பைத்தான் ஜாப் நம்மளுக்கு கிடைக்கிற கஷ்டம் தான். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாவா யூஸ் பண்ணி மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுலாம் எப்படின்னு லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, பைத்தானை யூஸ் பண்ணி இப்போ மிஷின் லேர்னிங் அப்புறம் வந்து இந்த மாதிரி செக்டர் நீங்கள் ஈஸியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஜாவா பற்றி லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.